விஸ்வகர்மா ஜெயந்தி ஆராதனை விழா நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்டம் விஸ்வகர்மா சமூக நலசங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு சார்பாக விஸ்வகர்மா ஜெயந்தி ஆராதனை விழா இன்று மாலை நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக குறிஞ்சி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொங்காளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் சுமார் 1000 மேற்பட்டோர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் ஊர்வலமாக சுந்தராபுரம் பகுதி வரை நடந்து சென்றனர். தொடர்ந்து விஸ்வகர்மா ஜெயந்தி ஆராதனை விழா நடைபெற்றது. இதை குறித்து நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறுகையில், விஸ்வகர்மா மக்கள் எழுச்சி பெற வேண்டிய தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு சார்பாகவும் கோவை தெற்கு மாவட்டம் விஸ்வகர்மா சமூக நல சங்கத்தின் சார்பாகவும் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் விஸ்வகர்மா அனைத்து கட்சி முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த ஜெயந்தி விழா முக்கியமாக விஸ்வகர்மா மக்களின் அரசியல் எழுச்சிக்காகவும் அரசியலில் முக்கியத்துவம் பெறுவதற்காகவும் நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் சுமார் 85 லட்சம் பேர் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த மக்கள் உள்ளனர். கோவையில் 2 லட்சம் பேர் உள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் விஸ்வகர்மா சமுதாய மக்களின் முக்கிய பங்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். எனவே அரசியலில் எழுச்சி பெற விஸ்வகர்மா சமூக மக்களின் ஜெயந்தி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது என்றார். எல்லாமல்ல விஸ்வபிரம காயத்ரி தேவியுடைய ஆராதனை விழா விஸ்வகர்மா சமுதாய மக்களின் சார்பாக தமிழகமெங்கும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய ஜெயந்தி விழா ஆனது கோவை புறநகர் மாவட்டத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பின் சார்பாக மற்றும் தெற்கு மாவட்ட விஸ்வகர்மா சமூக நலச்சங்கத்தின் சார்பாக நாங்கள் சிறப்பாக சுமார் 500 பெண்கள் குழந்தைகளுடன் இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி ஊர்வலத்தை நான் நடத்துகிறோம். இதில் வந்து எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் உருவாக்குவது விஸ்வகர்மாக்கள். அந்த விஸ்வகர்மாக்கள் இப்பொழுது அரசியல் எழுச்சி பெற வேண்டும், அரசியலிலே வந்து முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பானது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக இப்பொழுது விஸ்வகர்மா ஜெயந்தி விழா ஊர்வலம் சுமார் 1000 பேர் பங்கேற்கின்ற அந்த ஊர்வலத்தை புறநகர் மாவட்டத்தில் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைத்து இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவின் மூலியமாக விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய அரசியல் எழுச்சி, இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 85 லட்சம் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதியில் வந்து 2.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இருக்கிற பகுதியிலெல்லாம் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்தந்த பகுதியில் அவர்கள் வந்து எல்லா கட்சியும் வேட்பாளராக நியமிக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் விஸ்வகர்மா சமூகம் ஒரு நிறையா இருக்கிறாங்க, ஒரு 1.5-2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மதுரையில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் விஸ்வகர்மா சமூகங்கள் நிறைந்திருக்கிறார்கள். சென்னை இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக மற்றும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், பிஜேபி அப்புறம் கம்யூனிஸ்ட் மற்ற அனைத்து கட்சிகளும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே எங்கள் சமுதாய மக்களுக்குத்தான் சட்டமன்ற வேட்பாளர்கள், பாராளுமன்ற வேட்பாளர்கள் மற்றும் வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் இதன் மூலிமா கேட்டுக்கிறோம். முக்கியமாக எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற ஊர்வலத்தை நாங்கள் நடத்துகின்றோம். ஓம் சக்தி.